தூத்துக்குடி சிபிசிஐடியில் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர்தான் சபீதா இவரது கணவர் நிலையில் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இவருடைய வீட்டில் வேலை பார்த்து வந்த மாரியம்மாள் என்ற பெண் தன் மீது பெண் காவல் ஆய்வாளர் திருட்டு பழி சுமத்தியதாகவும் நியாயம் கேட்டு வந்து தனது சகோதரரான ஷங்கரையும் தன்னையும் காவல் ஆய்வாளர் சபிதா தாக்கி காயப்படுத்தியதாகவும் கூறி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைக்காக படுத்துக் கொண்டார் தனது சகோதரரான சங்கரை காவல் ஆய்வாளர் சபிதா தாக்கியதாக கூறி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் இதன் பின்னணி குறித்து காவல் ஆய்வாளரான சபிதாவிடம் விசாரித்தபோது அவர் இல்லாத நேரத்தில் வீட்டில் வேலைக்காரி பார்த்து வந்த விபரீத வேலை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது கடந்த ஏழாம் தேதி காவல் ஆய்வாளரான சபிதா அவருடைய கணவர் ஆகியோர் வேலைக்கு சென்றுவிட இரு குழந்தைகளுமே பள்ளி முடித்து வீட்டிற்கு வந்து மீண்டும் டியூஷனுக்கு சென்றுள்ளனர் அதன் பின்னர் ஒரு மார்க்கமான வேலைக்காரியாக மாறியுள்ளார் மாரியம்மாள் முதலில் அங்கு நடக்கப் போகிறது நடக்கப் போகின்ற அசிங்கங்களை சிசிடிவியில் பதிவாகிவிடக் கூடாது என்று அதில் புத்திசாலித்தனமாக சிசிடிவி மானிட்டரை மட்டுமே சுவிச் ஆஃப் செய்துள்ளார் பாவம் சிசிடிவி மானிட்டரை சுவிச் ஆஃப் செய்தாலும் கேமராவில் காட்சிகள் பதிவாகும் என்பது மாரியம்மாளிற்கு புத்திக்கு எட்டவில்லை சற்று நேரத்திலேயே இருசக்கர வாகனத்தில் தலையில் ஹெல்மெட்டுடன் முரட்டு ஆள் ஒருவர் வேலைக்காரியை தேடி வீட்டிற்கு வருகிறார் அவரை அணைத்துக் கொண்டு வீட்டின் படுக்கை அறைக்கு சென்ற வேலைக்காரி பெண் சமையல் நுணுக்கங்களை குறித்து பேசியதாக கூறப்படுகிறது அதற்குள்ளாக புத்தகங்களை மறந்துவிட்டு சென்றதாக கூறி பெண் காவல் ஆய்வாளரின் மகன் வீட்டிற்கு வந்துள்ளார் திருடனுக்கு தேல் கொட்டியது போல மிரண்டு போன அந்த வேலைக்காரியோ அவனை வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்து அலைகளைத்துள்ளார் அதற்குள்ளாக மாரியம்மாளுடன் ஆலோசனை நடத்த வந்த அந்த ஆபீசர் சமையல் அறைக்குள் சென்று பதுங்கிக் கொண்டுள்ளார் அதன் பின்னர் சிறுவனை வீட்டிற்குள் அனுமதித்துள்ளார் சிறுவன் புத்தகம் எடுக்க சென்ற பின்னர் மீண்டும் வேலக்காரையுடன் தனிமேல் பேசிக் கொண்டிருந்த அந்த முரட்டு ஆள் வெளியில் வந்து வெளியில் வந்து வேலக்கார பெண்ணுக்கு சில காதல் முத்தங்களை பரிசளித்துவிட்டு சென்றுள்ளார் தான் செய்த இந்த காதல் சேட்டைகள் யாருக்கும் தெரியாது என்று மாரியம்மாள் மகிழ்ந்திருக்க புத்தகம் எடுக்கச் சென்ற சிறுவன் வீட்டு வாசலில் கலற்றி போடப்பட்டிருந்த காலனியை வைத்து வீட்டிற்குள் வேறு யாரோ இருக்கின்றனர் என்பதை கண்டுபிடித்து தனது பெற்றோரிடம் போட்டுக் கொடுக்க அசிங்கங்களை காட்டி கொடுத்து விட்டது இந்த சிசிடிவி இதுபோன்று பல நாட்கள் அசிங்கங்கள் நடந்திருப்பதை அறிந்த அந்த காவல் ஆய்வாளர் வேலக்காரியை விசாரித்துள்ளார் அப்போது வீட்டிற்கு வந்து சென்றவர் ஷங்கர் என்றும் அவருடன் சேர்ந்து வீட்டில் இருந்த நகை மற்றும் பணம் திருடியதும் தெரியவந்தது போலீசில் வேலக்காரி மீது புகார் அளிக்கப்பட்டதை தெரிந்து கொண்ட வேலக்காரியின் காதலனான சங்கர் பஞ்சாயத்து பேச தனது ஆதரவாளர்களுடன் காவல் ஆய்வாளர் வீட்டுக்கு சென்றுள்ளான் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தான் ஷங்கரை இழுத்து பிடித்து ஏறி மிதித்த அந்த காவல் ஆய்வாளரான சபிதா அவர்களுக்கு தர்ம அடி கொடுத்து விரட்டியுள்ளார் இதையடுத்து திருட்டில் ஈடுபட்டு வந்த வேலைக்கார பெண்ணான மாரியம்மாள் அவரது காதலான ஷங்கர் மீது திருட்டு கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிசிடிவி கேமரா மட்டும் அங்கு இல்லை என்றால் காவல் ஆய்வாளரான சபிதா அராஜக போர் வழியாக இருப்பார் என்று கூறும் காவல்துறையினர் காதலனை திடீரென வீட்டிற்கு சென்ற சிறுவன் பார்க்க நேர்ந்திருந்தால் ஏதேனும் கூட நடந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் அதிர்ச்சி தெரிவித்தார்கள் இந்நிலையில் தான் சங்கரை தாக்கி காவல்துறை நடந்த விதிமுறைகளை மீறியதாக காவல் ஆய்வாளர் சபிதா பணியிட மாற்றமும் செய்யப்பட்டுள்ளார் விசுவாசம் இல்லாத வேலைக்காரர்கள் தொண்டைக்குள் நிற்கும் விஷயத்திற்கு சமம் என்பதற்கு சாட்சியாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க